பிரிட்ஜில் மட்டும் டோக்கன் நம்பருக்கு ஏற்ற மாதிரி. இப்போது நம்ம வந்து 19ன்றனால அங்கே 70 தான் போயிட்டு இருக்குது, அது அப்போ போனால் போதும். அண்ட் இப்போது மேலே போயிட்டு வேறு ஆக்டிவிட்டீஸ்க்கு போக வேண்டிதான். நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டிக்கு போக போகிறோம். இதுக்கு போயிட்டு அங்கேருந்து சரி எனக்கு அந்த 900 கிளாஸ் பிரிட்ஜில் தான் போகணுன்ட்டு இருக்குது. நீங்கள் எல்லாம் ஃபன் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. இது நம்ம இந்த ரோப்புக்கு போயிட்டு வந்தாச்சு, அடுத்தது இங்கே போக வேண்டியதான். போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருந்தது. ரே பாஸ்வேர்டு என்றா? கிளாஸ் பிரிட்ஜுக்கு வந்தாச்சு, அடுத்தது நம்ம தான். நம்ம இவங்க போயிட்டு வந்தோடனே அடுத்தது நம்ம போக வேண்டியதான். அண்டு வியூ பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே போகும்போது நான் காட்டுறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. அண்டு அங்கே போயிடனோடனே அங்கே டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய இருக்குது, ஏன்னா வந்து அதுக்குன்னே தனியாக பில்லு தராங்க. மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஃப்ரீ தான். கிளம்பலாமா? மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃப்ரீ தான், ஆனால் வந்து இதுக்கு மட்டும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க, 2 நிமிஷம் தான். பக்காவாக இருக்குது இடம் அப்படியே போகும் பொழுது. அண்டு உள்ளே போயிட்டு தான் இருக்கும், உள்ளே போயிட்டதுக்கப்புறம் அண்டு பயங்கரமாக இருக்குது. அண்டு உள்ளே போயிட்டு டைம் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போயாச்சு, அண்டு கிளாஸ் பிரிட்ஜும் பார்த்தாச்சு. பயங்கரமாக இருக்குது இடம், அப்படியே நடக்கும் போதே பக்காவாக இருக்குது. சரி இப்போ வந்து நம்ம வெளியே போயிட்டு அடுத்த ஆக்டிவிட்டீஸ்க்கு போவோம், ஏன்னா வந்து டைம் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. கைஸ் ஜிப்லைனில் நின்றுட்டு இருக்கோம். கிளாஸ் பிரிட்ஜ் எப்படியோ பார்த்தாச்சு, பயங்கரமான செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே போனோடனே இன்னும் ஒன்று டைமிங் தான் வந்து செட் ஆகலை, அது வந்து 2 நிமிஷம் தான் எல்லாருமே பட்டு பட்டுன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பசங்க யாரானா அனுப்பலாம், அவனுங்க சேஃபாக போயிட்டு வரானுங்களா இல்லையான்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம போகலாம். இங்கே காய்ஸ் அவன் போயிட்டா ரிட்டன். செம்ம மழை, இந்த கிளைமேட்டு ப்ரெடிக்டே பண்ண முடியல, ஏன்னா வந்து நல்ல வெயில் அடிச்சிருந்துச்சு வரும்போதெல்லாம். அண்டு ஜிப்லைனில் கரெக்டாக போகலான்ட்டு ஃபோன் எடுத்து அப்படியே செல்ஃபியாக பிடிச்சிக்கிட்டு ஜிப்லைனில் போகலான்னு பார்த்தா மழை பின்னுது சரின்ட்டு அப்படி இப்படின்ட்டு எடுத்துட்டு அதோட வண்டியில் வந்துட்டோம். பே ஃபோனுலேருந்து மைக்கிலேருந்து எல்லாமே நடந்துச்சு. அதோட வண்டியில் வந்துட்டு அவனுங்க போயிட்டு இருக்கானுங்க இன்னும் 4 பேர். அண்டு மழை கரெக்டாக தொப்ப நனையிறோம் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவனுங்க பொறுமையாக மழை நின்றுச்சு, வெறுப்பாயிடுச்சு. சரி போயிட்டு வரட்டும் கொஞ்சம் பேர் அப்படின்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தது எந்த பிளேஸ்க்கு போக போகிறோம்னு தெரில, ஆனால் 900 கண்டி நல்லா தான் இருந்துச்சு. என்ன ஒன்று அவ்வளோ இடம் பார்க்கல, ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடம் பார்த்துருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் இடம் வந்து ஆக்டிவிட்டி டைமில், ஏன்னா வந்து இங்கே 1 ஹவர் தான் வந்து இவங்களே வெயிட் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் நம்மளை திருப்பி ஆஃப் ரோடு கிட்னு போயிட்டு நம்மளை ரூமில் விட்டுருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நீங்கள் பிளான் போட்டுவாங்க. அண்டு டிக்கெட் ப்ரைஸ் வந்து 200, அது இல்லாமல் வந்து ஜிப்லைனுக்கு மட்டும் 100. ஜாலியாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அண்டு இங்கேருந்து கிளம்புறோம், அப்படியே போகும்போது ஆஃப் ரோட் செக்ஷனில் பார்க்கலாம் கைஸ். கிளம்பியாச்சு இங்கேருந்து. அண்டு மழை சரியான மழை பெய்யுது, இப்போது மழை வந்து லைட்டாக தூரிட்டு தான் இருக்குது. அண்ட் ஆஃப் ரோடிங் செக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இவனுங்க எல்லாம் நனைஞ்சிட்டானுங்க. இப்போது இங்கேருந்து நம்ம திருப்பி ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து வேறு எங்கன்னா போக வேண்டியதான். அண்ட் அந்த ரோடை பாருங்க கைஸ், எப்படி தான் போகிறாங்கன்னு தெரியல. லைட்டாக போகிறாங்க, ஒரே ஒரு நிமிஷம் பயங்கரமா இருக்கு. ஆஃப் ரோடிங் தான் இதுக்குதான் இங்க
அதே மாதிரி வந்து அவங்க கொடுக்குற 1 hour வரலன்னா 200 எக்ஸ்ட்ரா வந்து போடுவாங்களாம். அதான் 1 hour திருப்பி அப்புறம் 1 hour கிடைக்கலாம். அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் ஒரு 100-200 கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஆஃப் ரோடிங் செக்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. இப்போது நார்மல் ரோட்டுக்கு வந்துட்டோம். அண்டு இங்கேருந்து நேராக வந்து நம்ம ரூமுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட்டு தான் அடுத்த பிளான் வந்து போடலான்னு இருக்கோம். பிரச்சனை இல்லை, போயிட்டு இருக்கோம். இப்போ தான் கிளம்பிட்டோம். அண்டு 90 கண்ணாடி 900 கண்டி ரொம்ப நேரம் போகும்னு நினச்சேன், ஆனால் அவ்வளோ நேரம்லாம் ஆகலை. ஒரு 2-3 hours முடிச்சிடலாம் இந்த ரைடெல்லாம். இப்போ டைம் கூட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2:45. அங்கே போயிட்டு எப்படியோ சாப்பிட்டு கேட்டு கொஞ்சம் நேரம் ஆகும், பார்க்கலாம். அத்தது எங்கே போகிறோன்ட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம் கைஸ். இப்போது சாப்பிட வந்துட்டோம். நம்ம ஜீப்லேருந்து இங்கே எது நல்ல ஹோட்டலுன்னு கேட்டதுக்கு இந்த ஹோட்டலில் வந்து கூப்பிட்டு வந்து விட்டாங்க. இங்கேருந்து ஒரு 600 meters வந்து நம்ம ரூம் இருக்குது. இங்கே சாப்பிட்டு அங்கே நடந்து போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. அண்டு சரி, நேற்று பரோட்டா பிரியாணி எல்லாமே ட்ரை பண்ணனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்னு பார்த்தோம். ஆனால் வந்து நம்ம பசங்களுக்கு அந்த கொஞ்சம் குண்டா அரிசி வந்து செட் ஆகாதனால வந்து இங்கே அதே பாஸ்மதி அரிசியில் வந்து போடுறதா சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த ஊர் ஸ்டைலோட ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் பட்ஜெட் ட்ரிப்னால அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போகுது. இன்றைக்கி வந்து இப்போயோட ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம் எல்லாமே. காலைல அது போயிட்டு வந்துட்டு இப்போது 900 போயிட்டு வந்துட்டு இப்போ ரூமுக்கு போயிட்டு நாளைக்கு வந்து நம்ம கிளம்புறோம். அப்போ வந்து வேறு எங்கன்னா போயிட்டு கூட அப்படியே ட்ரெயினுக்கு கிளம்ப வேண்டியதான். பார்த்துக்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. அண்டு சாப்பாடு ஃபுட்டு வந்தோடனே காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் கைஸ். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்துச்சு. இங்கேருந்து நம்ம பார்க்கும் போது நம்மவே ஊரில் போடுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இந்த பட்டாணி அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு இருக்க மாதிரி இருக்குது. அண்டு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. குவான்டிட்டி ஓகே தான், ரொம்ப அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, ஓகேவாக இருக்குது. அண்டு பசங்க எல்லாருக்குமே ஃப்ரைட் ரைஸ் தான் சொல்லியிருக்கோம். மதியானனால சரி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அது ரொம்ப அதிகமாக பண்ணுறதா நம்ம ஓகே. ஆனால் நம்ம டேஸ்ட்டுக்கும் இங்கே டேஸ்ட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆமாம் தானே, ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்லாம் பசிக்கு. நான் சாப்பிட்டு அப்புறம் அங்கே வந்து கிளம்பிட்டு நான் ரூமில் போயிட்டு பேசுகிறேங்க ஐஸ். ஓகே தான், பிரச்சனை இல்லை. பர்கர் சாப்பிட்லான்ட்டு எல்லாத்துலேயும் சிக்கன் பர்கர் சாப்பிடுவோம். இங்கே டிஃப்ரெண்ட்டாக பீஃப் பர்கர் இருக்குன்னாங்க. சரின்னு பட்டு நான் ஆர்டர் பண்ணேன், எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பீஃப் பர்கர் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு அது வந்து பர்கரு. அண்டு பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பரோட்டா இது பர்கர் சாப்பிட்டு பார்த்தோம். கிறிஸ்பியாக நல்லா, அண்டு பீஃப் வந்து உள்ளே நல்லாவே வெந்துருந்துச்சு. அண்டு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. பீஃப்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டாகவே டேஸ்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அண்டு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்டு ப்ரைஸும் வந்து கம்மி தான், வந்து 90 தான் வந்து பர்கரு. அது இல்லாத வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் 150 ஒர்த்தாக தான் இருந்துச்சு. அண்டு நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பக்காவாக கொடுத்துருந்தாங்க. நல்லா சாப்பிட்டு அண்டு இப்போ போக வேண்டியதான்.